மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த அரவக்குறிச்சி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டதுக்கு தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதே ஒழிய இன்னும் குறைந்ததா தெரியல தமிழகத்தில் இதுவரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட மொத்த எண்ணிக்கை மூன்றரை லட்சத்தை நெருங்கியிருக்கு கொரோனா பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வர களப்பணியாளர்கள் மாதிரியே ஆபத்தை உணர்ந்தும் மக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை செய்கிற அரசியல்வாதி அதிகாரிகள் சிலருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்படுவது கண்டறியப்பட்டு வருது மக்களுக்காக பணியாற்றி வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜி அன்பழகன் கொரோனா பாதிப்பால மரணமடைந்தது கழக உறுப்பினர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியதுடன் அரசியல் வட்டாரத்தையும் கலங்க செய்தது அதேபோல முப்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் செய்வது கலைஞர் நினைவு தினத்தை முன்னிட்டு முன்கள பணியாளர்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்குவதற்கு அவர் தொடர்ந்து மக்களோடு மக்களாக ஆபத்து மறந்தும் மக்களாகி வந்தார் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து எம்எல்ஏ செந்தில் பாலாஜி திருச்சி தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு பலரும் அவருக்கு நம்பிக்கை வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க